ഓം തത്പുരുഷാജ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் கேட்குற கேள்வியில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, என்னுடைய பசங்க என்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நல்லது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, கெட்டது சொன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எது நல்லது சொல்கிறோமோ அது வேணும்னே அதற்கு எதிர்மறையாக வேண்டாத பண்ணுறாங்க, ஏடா ஊடமாக பண்ணுறாங்க, எதிர்மறையாக ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படி வாழ போறாங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனையை வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கவலையா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பெற்றவங்க சொல்றாங்க. பொதுவாகவே பிள்ளைகள் வந்து தன்னுடைய பேச்சு கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சு தான் கேட்கணும்னு கிடையாதுங்க, உங்களுடைய பேச்சு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நல்ல வகையில் வந்து பிள்ளைகள் இருந்துட்டு இருக்கணும், தீய பழக்க வழக்கங்களுக்கு வந்து அடிமையாக கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிறைய பெற்றோர் வந்து ஆதங்கமாகவும் அதே சமயத்தில் அன்பாகவும் அதே சமயத்தில் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் வந்து பிள்ளைய வந்து பெத்தவங்க சொல்றதை கேட்கணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்க மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து உண்மையான எதிர்காலத்தை வந்து எதிர்பார்த்திருப்பாங்க, உண்மையான பிரார்த்தனை தன்னுடைய வயதுக்காகவோ தன்னுடைய வயிற்றுக்காகவோ தன்னுடைய வாழ்க்கைக்காகவோ பிரார்த்தனை பண்ணாம தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய அமைப்பு பெத்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பா இருந்துட்டு இருக்கும். தனக்கு நோய் வருது அல்லது ஆயுள் தீர்க்கம் கிடைக்கணும், நிறைய நீண்ட ஆயுஷ் வேணும் அப்படின்னு வேண்டதை விட தன்னுடைய குழந்தைக்கு வந்து நல்ல அதாவது திடகாத்திரமான திரேகம் இருக்கணும், தீர்க்க ஆயுள் இருந்துட்டு இருக்கணும், நல்ல எதிர்காலம் இருந்துட்டு இருக்கணும், கௌரவமான வாழ்க்கை அமையணும், ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும், அவருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை பார்க்குற விக்கிரகத்திட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தம். தன்னுடைய தாய் தகப்பனை பற்றி பிள்ளைக்கு தெரியணும் அப்படின்னா பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னைக்கு ஒரு பெண் வந்து தன்னுடைய தாயாருடைய உண்மையான அன்பு அல்லது தன் தகப்பனாருடைய உண்மையான அன்பு புரியும் அப்படின்னா அந்த பெண் வளர்ந்து திருமணமாகி அந்த பெண் இன்னொரு பெண்ணுக்கு தாயாகும் பொழுதுதான் உங்களுடைய உண்மையான தாயாரை பற்றி உறுதியாக புரிஞ்சுக்க முடியுங்கிறது பொதுவான விதி, என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு அப்பட்டமான உண்மை. அதே மாதிரி ஒரு பையன் வந்து தன்னுடைய தகப்பனாருடைய தியாகத்தையும் தன்னுடைய தகப்பனாருடைய அந்த உழைப்பையும் தன்னுடைய தகப்பனாருடைய உண்மையான பாசத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வளர்ந்து திருமணமாகி நீங்க எப்போ இன்னொரு பையனுக்கு அதாவது தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைகிறீங்களோ அப்பத்தான் உங்களுடைய அப்பாவை பற்றி தகப்பனாரை பற்றி உண்மையான விஷயங்களை உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் ஆரம்பிக்கணுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி நல்லவங்களாக நமக்கு நல்லவங்களாக உலகத்தில் யாராருக்கோ கெட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது உலகத்துக்கே கெட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் நல்லவராக இருக்கக்கூடிய அதாவது பிள்ளைகளுக்கு மட்டுமே நல்லவராக தெரியக்கூடிய அந்த அப்பா அந்த அம்மா சொல்லக்கூடிய பேச்சை வந்து பிள்ளைகள் கேட்கணும் இல்லையா? புத்தியுள்ள பிள்ளைகள் கேட்டுக்குது, ஒரு சில பிள்ளைகள் கேட்கறதில்ல அப்படிங்கிறத வருத்தத்துக்குரிய விஷயம். உங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வருத்தத்துக்கு தகுந்த ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டணுங்கிற விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஆர்வம் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துவது தான் ஆலோசனை அப்படிங்கிறது. பெற்றவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசக்கூடிய ஒரு சில பிள்ளைகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து வளர்ந்து வரும் பொழுது அடுத்தவங்ககிட்ட அடிபடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அடிபடாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விண்ணம்படாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்கள் பெற்றவங்க வந்து அதாவது உங்களை வந்து மற்றவங்ககிட்ட வந்து கேவலப்படுத்தாமல் அவங்க உங்களை வந்து ஆறுதல் படுத்தி ஆலோசனை படுத்தி நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த விஷயத்தை வந்து பிள்ளைகள் கேட்காம இருக்குது அப்படிங்கிறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னா பல்வேறு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜாதக ரீதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்தர காரகன் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னாலோ அல்லது நல்ல பலம் வாங்கியிருந்தார் அப்படின்னாலோ அல்லது நல்ல அமைப்பில் இருந்தார் அப்படின்னாலோ அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் புத்திரர்கள் வந்து பெற்றவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது பெத்தவங்களை விட பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியோடும் யோகத்தோடும் இருந்துகிட்டு இருப்பாங்க, தீர்க்க ஆயுளோடும் இருந்துகிட்டு இருப்பாங்க. புத்தரகாரகன் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு அல்லது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு, உச்ச பலம் பெற்றிருக்கிறாரு, சுபகிரகத்துடைய பார்வையோடு வந்துட்டு இருக்கிறாரு அல்லது ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு அல்லது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு அப்படிங்கிறதெல்லாத்துக்கு மேல பொதுவாகவே அந்த புத்தர ஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, புத்தரகாரகன் குரு பகவான் நல்லா இருக்கணும் ஒன்று, அல்லது புத்தரகாரகன் குரு பகவான் கெட்டு போயிருந்தால் கூட அந்த புத்தர ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்
கிரகத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய அந்த பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி எந்த கிரகம் வருதோ அந்த கிரகம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நல் கிரகத்துடைய சுப பார்வையோடு இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து இந்த புத்திரர்கள் வந்து பெத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேட்டுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருப்பாங்க அல்லது பெத்தவங்க சொல்லித்தராத நல்ல விஷயங்களை கூட தானே கத்துக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான ஜாதக அல்லது சாஸ்திர விதி. உங்களுக்கு ஜாதக ரீதியாக புத்திரகாரகம் நல்லா இருந்து அல்லது ஜாதக ரீதியாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்ல முறையில் கிடைச்சு அந்த புத்திர பாக்கியம் உள்ள அந்த புத்திரர் வந்து உங்களுக்கு உங்களுடைய பேச்சு கேட்காம தவறான வகையில் போறாருன்னு வைங்களே, அவரை வந்து திருத்துறதுக்காக உங்களுடைய பேச்சு கேட்டு அவர் நல்வழிப்படுத்துறதுக்காக படிக்கிறதுக்காக மட்டுமில்லைங்க, தன்னுடைய வாழ்க்கையில பண்பாட்டோடு வாழ்வதற்கும் வந்து இந்த புத்திரர்கள் வந்து உங்களுடைய பெத்தவங்களுடைய பேச்சு கேட்கணும். அந்த வகையில் உங்களுடைய பெத்தவங்களுடைய பேச்சு வந்து பிள்ளைகள் கேட்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் பிரார்த்தனையில வச்சுட்டு இருப்போம். ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு காரணங்கள் இருந்துட்டு இருக்கலாம். இருந்தாலும் பிறந்த இந்த வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேச்சு கேட்கணும் இல்லையா? அதற்கு பண்ண வேண்டிய பரிகாரம் எவ்வளவோ பரிகார வழிபாடுகள் வச்சிருந்தாலும் பொதுவாகவே காலையில ஒரு 6 மணி அல்லது 7 மணிக்குள்ளாக அதிகாலை நேரத்தில் அரச இலையில, அரச இலை வந்து 3 இலை வச்சுக்கணும். அந்த 3 அரச இலையில வந்து கொஞ்சமா ஒரு கற்கண்டு, அது ஒரு கை இப்படியா இருக்கலாம் அல்லது கொஞ்சமா கைக்கு வர மாதிரி இருந்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சமா உங்க கற்கண்டு எடுத்து அந்த அரச இலையில வச்சு அதிகாலையில பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனைங்கிறது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளையார் படத்தை வச்சு அந்த பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த பிள்ளையார் பிடிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றியோ பன்னீர் ஊற்றியோ மிக்ஸ் பண்ணுறதை விட வேப்பெண்ணை கலந்து மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும், மஞ்சள் பிள்ளையார். பிள்ளையாருடைய படம் இருந்தால் கூட இந்த மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சள் பிள்ளையாரை வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாரை 3 முறை சுற்றி வரணும். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி தான் இந்த வந்து அதாவது அரச இலை வச்சு அந்த அரச இலையில கல்கண்டு வைக்கணும். வெள்ள கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கற்கண்டு வச்சு அந்த கற்கண்டையும் அந்த பிள்ளையாரையும் 3 முறை சுத்தி வரணும். முடிஞ்சால் உங்களுடைய பிள்ளைகளையும் சுத்தி வர வைக்கலாம் அல்லது நீங்கள் மட்டுமாவது சுத்தி வரலாம். இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய நாள் வந்து எந்த நாளாக இருந்தாலும் வச்சுக்கலாம், சனிக்கிழமை சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வாரத்தில் 7 நாள், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த இந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம். அது வரைக்கும் அந்த மஞ்சள் பிள்ளையார் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுக்க வேண்டியதில்லை. அதே அரச இலை, அதே மஞ்சள் பிள்ளையார், அதே கற்கண்டு வச்சு வாரத்தில் வந்து 7 நாள் சுத்தி வந்துட்டு 7வது நாள் வந்து சனிக்கிழமை நாளோ ஞாயிற்றுக்கிழமை நாளோ என்னைக்கு 7 நாள் முடியுதோ அந்த 7வது நாளுக்கு அப்புறம் அந்த இலையில இருக்கிற கற்கண்டு இருக்கு இல்லையா, அந்த கற்கண்டை எடுத்து உங்களுடைய வீட்டில் வந்து மாடியில் வைக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மூளை கார்னரில் வைக்கலாம், எறும்பு சாப்பிட்ற மாதிரி வச்சிடலாம், தவறு கிடையாது, அல்லது வீட்டுக்கு வெளியில் வச்சிடலாம் கற்கண்டு. அந்த அரச இலையை வந்து ஏதாவது ஜலத்தில் போடணும், ஆறு ஏரி குளம் இந்த மாதிரியான ஜலத்தில் தண்ணீரில் போடணும், அந்த அரச இலையை போடணும். அதே மாதிரி இந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கிணறு அல்லது கடலில் வந்து கரைச்சி விட்டுருலாம். அப்படி கரைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கை படுற மாதிரி வலது கையால் மட்டும்தான் கரைக்கணும். அப்படி கரைக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் அடாவடியாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அந்த அதாவது பையனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் உங்களுடைய பேச்சு கேட்கணும். இது வந்து கல்விக்காக மட்டுமில்ல, என்னுடைய பேச்சு கேட்டு படிக்கணும் மட்டுமல்ல, பண்பாட்டோடு இருக்கணும், நல்லா படிக்கணும், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து வேறு விதமான அவமானம் இல்லாமல் வெகுமானமான வாழ்க்கை அமையணும், பருவ வயசுல உருவத்தை பார்த்து ஏமாறாம இருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நினைச்சு அந்த மஞ்சள் பிள்ளையார கரைச்சு கண்டிப்பாக உங்களுடைய பையனுக்கோ பிள்ளைக்கோ சரியான வயசு வரும் பொழுது வயது வந்து கூட அவங்க வாழ்க்கையில பாதை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே ஏற்படும். அதற்குண்டான ஆலோசனைகளை நீங்க சொல்லியிருந்தாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி கண்டிப்பாக அவங்களே தனக்குத்தானே தனிப்பாதையை கௌரவமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த மஞ்சள் பிள்ளையார் அதாவது வேப்பெண்ணையில பிடிச்சு வச்ச மஞ்சள் பிள்ளையார் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே பெத்தவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்காக படுற கஷ்டங்களை விட தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நல்லா வரணுங்கிறதுக்காக படக்கூடிய கஷ்டங்களும் அவமானங்களும் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.